உங்கள் அரசியல் லட்சியத்தை அடைய பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி May 1 to 15 வரை இரவு 7 மணிக்கு தொடர்புக்கு 7338-24242 CAA Academy 21@gmail.com. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வைத்துக் கொண்டால்தான் அந்த மதத்தை மதிக்கின்றோம் என்பதை தாண்டி அந்த மதத்தினுடைய அடையாளங்களை அந்தந்த மதம் அவர்கள் எப்படி வேண்டுமோ அதை அவர்கள் செய்து கொண்டு வரட்டும். அதை இன்னொரு மதத்தில் இருப்பவர்களும் கூட அண்ணன் தம்பியாக கூட இருந்து அதை பார்த்து கொண்டால் அனைவரும் சகோதரத்துவம் தானாக வந்துவிடும் என்கின்ற ஒரு கருத்தை நான் பதிவு செய்திருந்தேன். அதே கருத்தை இந்த வருடம் மறுபடியும் நான் வைக்க ஆசைப்படுகின்றேன். நாம் வேறு வேறு மதத்திலே பிரிந்திருந்தாலும் கூட இந்தியர் என்கின்ற உணர்வில் இணைந்திருக்கின்றோம். நம் எல்லோரு மதங்களுக்கும் கூட வேறு வேறு சம்பிரதாயம் இருக்கிறது, சடங்கு இருக்கிறது. ஆனால் நம்மை பிணைப்பது சகோதரத்துவம் என்கின்ற ஒரு பாந்தம் நம்மை பிணைக்கிறது. அதனால் குறிப்பாக இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அதிலும் பாரதிய ஜனதா கட்சியில நிறைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், குறிப்பாக மைனாரிட்டி மோர்ச்சா ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மோர்ச்சா நம்முடைய கட்சியில. சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம், இஃப்தார் நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சியாக கொண்டாடுகின்றோம். காரணம், எந்த விதமான ஒரு வேற்றுமை கூட நம்மை பிரிக்க கூடாது என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக. எந்த ஒரு வேற்றுமை வரக்கூடாது. வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய நம்முடைய கட்சி, நிறைய பேரு நம்முடைய கட்சி எதிர்க்க முடியாதவர்கள், பாரதிய ஜனதா கட்சி இதற்கு எதிரானவர்கள், அதற்கு எதிரானவர்கள் என்கின்ற பொய் பிரச்சாரத்தை கட்டமைக்கிறாங்க. ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் குறிப்பா டெல்லியில ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு போய் பிரதமர் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தார். அதே பிரதமர் வந்து வேட்டிகன் சிட்டிக்கு போய் போப்ப பாக்குறாங்க. அதே பிரதமர் அவர்கள் போரா முஸ்லீம் அவர்கள் நிகழ்வுக்கு மும்பைல சென்று பங்கேற்கிறாங்க. அதே பிரதமர் அவர்கள் ரம்ஜான் நிகழ்வுக்கு வாழ்த்து சொல்றாங்க. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மை, அனைவரையும் அரவணைத்து ஒன்றாக ஒரே பாதையில நாம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையில் நாம் இருக்கின்றோம். அதனால அந்த காணொலியில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள கூடாது. கிட்டத்தட்ட 6:22 இன்னைக்கு கேலண்டர் படி 6:22 உங்களுடைய நோன்பு துறப்பு இருக்கிறது. அதனால் நான் உங்கள் அனைவருக்கும் கூட இந்த நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, என்னுடைய சார்பாக ஒரு அற்புதமான ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்து, கிட்டத்தட்ட கடைசி நாள்ல நாம் இன்னைக்கு இருக்கோம். உங்கள் எல்லோருக்கும் மீது முபாரக். கடைசி நாள் நோன்பு துறப்பு இன்னைக்கு மிக அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். எல்லாம் உள்ள இறைவன் நல்லா உங்களை நல்லா பார்த்துக்கணும். உங்களுடைய குடும்பம் நீங்க எல்லாம் சிறப்பா இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் மிக கடுமையாக கட்சி பணி செய்றீங்க. குறிப்பா உங்களுடைய சமுதாயத்துக்குள்ள நீங்க பாரதிய ஜனதா கட்சி எடுத்து சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல், அதையெல்லாம் நீங்க தயங்காம தைரியமா நம்முடைய கட்சியை கொள்கை எடுத்துட்டு போய் பொய் பிரச்சாரம் செய்வர்களுக்கு எல்லாம் நீங்கள் பதிலடி கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்கின்ற ஒரு அற்புதமான கட்டமைப்பை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க. அதனால இந்த நேரத்துல நம்முடைய குறிப்பாக மைனாரிட்டி மோர்ச்சாவில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவிக்க வேண்டும். காரணம், உங்களுடைய பணி என்பது அயராத ஒரு பணி, மிக கடுமையான ஒரு பணி. அதனால் இந்த மாதம் சிறப்பாக இருக்கட்டும், இந்த நாள் சிறப்பாக இருக்கட்டும். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சிறந்தால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டோம். குறிப்பாக இந்த ரமலான் ரம்ஜான் நோன்பு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு முழு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். சோ நான் வரவில்லை என்றாலும் கூட எங்களுடைய மூத்த தலைவர் சுதாகர் ரெட்டிஜி அங்க இருக்கிறாங்க, என்னுடைய சகோதரர் அவர்கள். அவர்கள் வந்திருப்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. கருணாகராஜன் இருக்காங்க. மறுபடியும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், நேரிலே உங்களுடைய இல்லத்திற்கு வந்து உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதற்காக நான் ஆவலோடு காத்திருக்கின்றேன். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈத் முபாரக். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.